தற்போதைய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்து செல்லப்போகும் முரடான கடினமான அரசியல் பாதையை எவ்வாறெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும் என்பது குறித்து ஒரு ஜம் சிறப்பு பார்வை இது தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையம் பதிவு செய்துவிட்ட நிலையில் அடுத்து அவர் செய்ய வேண்டியது என்ன என்பது பற்றிய பேச்சுக்கள் அரசியல் களத்தில் எழ ஆரம்பித்துள்ளது கட்சி ஆரம்பிக்க போகிறேன் தேர்தலை சந்திக்கப் போகிறோம் என்று நடிகர் விஜய் அறிவித்த நாளில் இருந்த சந்தோஷத்தை விட தற்போது கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் உத்வேகம் அமைந்திருக்கிறது இனி அரசியல் கட்சி என தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்துள்ளது விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு நடத்த காவல்துறையும் முப்பத்து மூன்று நிபந்தனைகளுடன் அதிகாரப்பூர்வ அனுமதி அளித்துவிட்டது அரசியல் கட்சி பதிவு தேர்தல் ஆணையம் அறிவிப்பு மாநாடு அனுமதியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தடைகளை தகர்த்து எறிந்து வலம் வருவோம் என்று விஜயின் அறிக்கை வெளியாக அவர் முன் தற்போதுள்ள சவால்கள் என்ன என்பது பற்றிய பேச்சுக்கள் பொதுவெளியில் பெரிய பட்டியலாக எழ ஆரம்பித்துள்ளது முதலில் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பதுதான் அரசியல் விமர்சகர்களின் திடமான கேள்வியாக இருக்கிறது அடிப்படையான கொள்கை என்ன எந்த பொருளை வலிமையாக முன்வைத்து கட்சி நடத்தப்படும் என்பது கட்சி தொண்டர்களுக்கே இன்னும் பிடிபடாத விஷயமாக உள்ளது மக்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் விஜயின் பார்வை அதில் அவரின் அணுகுமுறை எப்படி இருக்கப் போகிறது என்பதை எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கின்றனர் கட்சி தலைவர் என்றால் சமகால பிரச்சனைகள் காலம் காலமாக உள்ள பிரச்சனைகள் குறிப்பாக மொழி மதம் மற்றும் சாதி சார்ந்தவை கச்சத்தீவு விவகாரம் குடும்ப அரசியல் ஊழலுக்கு எதிரான நிலைப்பாடு நீட் தேர்வு விவகாரம் பெட்ரோலிய பொருள் விலையேற்றம் எய்ம்ஸ் ஜிஎஸ்டி நதிநீர் பிரச்சனைகள் விலைவாசி உயர்வு ஆகியவற்றில் பல பல கேள்விகளை விஜய் கடந்து செல்ல வேண்டியிருக்கும் அதற்காக ஏகப்பட்ட ஹோம்ஒர்க் செய்ய வேண்டியிருக்கும் இன்னமும் ஒன்றரை ஆண்டுகளில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு தமிழகம் தயாராக உள்ளது இந்த காலகட்டத்தில் விஜய் செய்யும் அரசியல் திராவிட கட்சிகளுக்கு எதிராக இருக்குமா அல்லது அவர்களின் இருப்பை சார்ந்தே தமது திட்டத்தையும் வகுத்துக்கொள்வாரா கொள்வாரா தாவேக்கா தமிழக அரசியல் கழத்து என்ன செய்யும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது தாம் களத்தில் இருக்கும் திரைத்துறையில் அவரது பங்களிப்பு அங்குள்ள பிரச்சனைகளை அவர் அணுகி தீர்வு காண்பாரா அரசியலில் தனி ஆவர்த்தனமா அல்லது கூட்டணியா எனவும் கேள்விகளை பலரும் முன்வைக்கின்றனர் கட்சியில் நிர்வாகிகள் என யாரை எப்படி நியமிக்கப் போகிறார் கோஷ்டி பூசல் வந்தால் மாற்று கட்சிகளில் இருந்து அரசியல் பிரமுகர்கள் தாவைக்காவில் இணைந்தால் எப்படி ரியாக்ட் செய்வார் சமூக அவலங்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நேரில் வந்து குரல் கொடுப்பாரா அல்லது அறிக்கை அரசியல்தானா என்று சமூக வலைத்தளங்களில் கேள்விகளை எழுப்பி தள்ளுகின்றனர் விஜய் முன் உண்மையாகவே ஆயிரம் ஆயிரம் கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் லைன் கட்டி நிற்கின்றன அதுபோக இப்ப கரண்ட்ல இருக்கிற தென் மாவட்டத்தை சேர்ந்த பெண் அமைச்சர் அதாங்க நம்ம கீதா ஜீவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தில் முதல்வராக வேண்டும் என்ற நினைப்பில் சிலர் கட்சி தொடங்கி இருக்காங்க அப்படின்னு விஜயன் தமிழக வெற்றி கழகத்தை மறைமுகமா அமைச்சர் கீதாஜீவன் குற்றம் சாட்டியிருக்கிறார் கட்சி ஆரம்பிப்பது கடினம் அல்ல அதை நடத்துவதில் தான் இருக்கிறது சூட்சமும் அனைத்திலும் விஜய் என்பவர் தாவேகா தலைவராக பரிமளிப்பாரா அல்லது நடிகராக காட்சி தருவாரா என்பது மில்லியன் டாலர் கேள்விதான் அனைத்திற்கும் மாநாட்டின் முதல் உரையில் நடிகர் விஜயிடம் பதில் இருக்கும் என்பதுதான் தாவேகா தொண்டர்களின் எதிர்பார்ப்பு